தீயன் கோணம் நேயர்கள் அனைவருக்கும் அம்பாளுடைய கடாட்சம் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் நௌஷதி காமாட்சி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, வியாழக்கிழமையாக குருவாரமாக இருக்கிறதுனால ஜகத்குருவான காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக இருந்தவர் மகாபெரியவா அப்படின்னு எல்லாரோடையும் அன்பாக அழைக்கப்பட்டவர். அவரை பற்றி அவர் என்னென்னலாம் கொஞ்சம் நமக்கு அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்க்கலாம். இப்போ முதல் தடவையாக இந்த வீடியோவில் கொஞ்சமாக சொல்லலான் இருக்கேன். அவரை பற்றினதுனாக்க, அவரே தான் அம்பாள், அவரே தான் பரமேஸ்வரனும். அப்படி தான் என் கனவுலையும் அவர் வந்து பரமேஸ்வரனாக காட்சி கொடுத்தார். அவ்வளோ விசேஷமான அந்த மகாபெரியவாளை எல்லாம் கொண்டாடின்னு இருக்கோம் இப்போ. ஏன்னா அவருடைய காலத்தில் நம்மெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிறதும் ரொம்ப பெருமையானது. அந்த விதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது, சுவாமிகிட்ட நம்ம சரணாகதி அடையணும் அப்படின்னா ஏன் அடையணும், எதற்காக அடையணும் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நம்ம வந்து வீடு அழுக்காக இருந்தாக்க, தண்ணீரில் நிறைய விதமான லிக்யூட்லாம் போட்டு கூட வாஷ் பண்ணுறோம், அழுக்கெல்லாம் எடுக்கிறோம். துணிகளையும் அது போல தான், அழுக்கெல்லாமும் எத்தனையோ டிட்டர்ஜென்டெல்லாம் போட்டு துவைக்கிறோம். அதே போல் நம்மளுடைய மனசு அழுக்காக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அம்பாளுடைய சரணத்தில் அவளுடைய பாதத்தில் சரணாகதி ஆகணும் அப்படிங்கிறார். அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவள்கிட்ட சரணாகதி ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப தூய்மையாக மாறிடும் அப்படிங்கிறார். முக்கியமானது அதுதான். அதுக்கடுத்தது, நம்ம எப்போவுமே இப்போ நம்ம நிறைய வீடியோவிலெல்லாம் கூட பார்த்துட்டோம், தீபம் திருவிளக்கு பூஜை அப்படின்லாம் கூட. அந்த தீபம் என்ன பண்ணுறது, ஒளி வீசும் பொழுது அது யாரை நோக்கி, ஏதாவது சாதாரணமாக ஒரு லைட்டுன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு தீபம்னு கூட வச்சுக்கலாம். அது வந்து நாம் போகிற பொழுது எரியறது, இன்னொருத்தர் வரும்பொழுது ஆஃப் ஆகிறது, அணையிறது, அது மாதிரியா செய்கிறது, அப்படி கிடையாது. அவள் அத்தனை பேரும் யார் யாரெல்லாம் அந்த தீபத்தை நோக்கி போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த ஒளியை கொடுக்கறது. அது அது யாரையுமே வந்து பிரித்து பார்க்கறது கிடையாது. அதுபோல தான் நம்மளும் இருக்கணும். அந்த தீபம் எப்படியெல்லாம் அது வித்தியாசம் இல்லாமல் பிரகாசிக்கிறதோ, அப்படி தான் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அன்பை அனைவரிடமே நம்ம அந்த அன்பை பரிமாறணும். அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற. இன்னும் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்லாம் கூட நம்ம இன்னும் நினச்சிகிட்டே இருக்கோம் பாருங்கள். நம்ம இருக்கிறதையும் மீறி இதை வாங்கணும் அதை வாங்கணும், இன்னும் இப்படி நம்ம இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருக்குமே அப்படின்னு நினச்சிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவள் தான் ரொம்ப ஏழை அப்படிங்கிறார். அதாவது ஒன்றுமே இல்லாதவா தான் ஏழைன்னு கிடையாது. இருக்கிறத வச்சுட்டே இன்னும் வந்து மேலே மேலே இன்னும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவன்தான் ஏழை அப்படிங்கிறார். அதே போல் கஷ்டமாக இருக்கிறவாளுக்கு எல்லாமும் முடிந்த உதவிகளை செய்யுங்கோ அப்படிங்கிற. இதான் இப்படியே நம்ம நினச்சிட்டே இருக்கக்கூடாது, நம்மளை பற்றியே நினச்சிட்டே இருக்கக்கூடாது.
நமக்கும் கீழே எத்தனையோ பேர் இருக்கா, அத்தனை பேருக்கும் நம்மளால் ஆன உதவிகளை செய்யணும். அதுவும் செய்கிற நீ உதவியே செய்யலை அப்படின்னா ஒரு நாள் அந்த நாள் வந்து நல்ல நாளே உனக்கான நல்ல நாளே கிடையாது அப்படிங்கிற. உதவி செஞ்சாதான், உபயோகமாக இருந்தால்தான் அது வந்து அந்த நாள் உனக்கு நல்ல நாள் அப்படிங்கிற. இது போல் காஞ்சி மகா பெரியவர் நிறைய பெண்களுக்கும் அறிவுரைகள் நிறைய சொல்லியிருக்கிறார். அடுத்தடுத்து வீடியோக்களில் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் சொல்கிறது இன்னும் நிறைய சொல்லதெல்லாம் நிறைய புத்தகங்களில் வெளிவந்திருக்கு. எனக்கு எது எதெல்லாம் ரொம்ப விருப்பமாக பிடிச்சதோ அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் அவரை பற்றினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் பாருங்கோ, உங்களுக்கும் அவரை பற்றின அந்த வீடியோலாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.